வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயங்கண்டம் சிஆர் தேட்டரில் தாங்க இருக்கும். இந்த சிஆர் தேட்டரில் வந்து போகி பண்டிகையை முன்னிட்டு கிஷோர் ராஜ்குமார் இயக்கத்தில் சதீஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நாய்சேகர் படம், இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, சதீஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற அந்த படம் நாய்சேகர் எப்படின்னா இருக்கு? எல்லா படத்தையும் இந்த படம் நல்லா சூப்பர் சார். நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது சார். நாய்க்கு நல்ல நடிப்பு, அவங்க நல்லா நடிப்பு நடிச்சிருக்காங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு சார். நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ நல்லா காமெடியாக எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குண்ணா. வேறு வந்து படத்தில் சொல்லும்படியாக எப்படின்னா, வேறு சீன்கள் எதாக இருந்தால் சொல்லலாம். சீன் நல்லா இருக்குது சார். கடைசியில் அந்த நாய்க்கும் நல்லா இது கொடுத்துருக்காங்க, ஃபைட் கொடுத்துருக்காங்க. நல்லா கார் ஓட்டுற மாதிரி நல்லா இது எல்லா படத்தோட இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியே பார்க்கலாம் சார். ஃபேமிலி பார்க்குற படம் தானே இது. என்ன காமெடி காமெடி ஆக்டர்னு இல்லை, இது படம் இது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சார். படம் அருமையாக இருக்கு. பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். சிறியவர் முதல் நல்லா பெரியவர்லாம் எல்லாமே நல்லா பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதான் யூத் பசங்களும் பார்க்குற ஒரு படம் தானே இது. ஆமாம். அவங்க படம் தானே, வேறு ஒன்றும் வயசானவங்களோட இது நல்லா யூத் பசங்களும் பார்க்கலாம். பிடிக்கும். நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. சதீஷ் அவர்கள் நடித்த இந்த நாய்சேகர் படம் வந்து பல சர்ச்சைக்கு பிறகு தான் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த நாய்சேகருங்கிற டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலோட வடிவேலுக்கு புக் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த படம் ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்த படம் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்? படம் நல்லாயிருக்கு சார். படம் நல்லா காமெடியாக போயிட்டுருக்கு. விட்டாவும் இருக்குது. நாய் நல்லா நடிச்சிருக்குது. ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு படம் நல்லாயிருக்கு. யூத் பசங்க பார்க்கலாம், சின்ன பசங்க சின்ன பசங்களை பார்க்கலாம், பெரியவங்களை பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. எப்படி இருந்துச்சு படம் நாய்சேகர்? நாய்சேகர் படம் அருமையாக அட்டகாசமாக இருக்குது. என் படத்தில் எந்த குறையும் கிடையாது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. வாங்க ப்ரொடியூசர் நல்லா பண்ணியிருக்காங்க. நாயோட கேரக்டர்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கு. நாய் பண்ணுற சேட்டு சதீஷ் நல்லா பண்ணிகிட்ருக்காப்ல. படத்தில் எந்த சின்னவங்களும் பெரியவங்களும் எல்லாம் அருமையாக பார்க்கலாம். படத்தில் எந்த குறை கிடையாது. குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். படத்தில் எந்த குறை கிடையாது. நாய்க்கு என்ன சேகோ சிவாக சதீஷ் நல்லா கொடுத்துருக்காரு. டேரக்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. கரெக்டாக இருக்குது. அது பரவலாம். பரவ நல்லா பண்ணலாம். படம் காமெடியாக இருக்கு. காமெடியாக காமெடியாக இருக்குது. குடும்பத்தோட பிள்ளைங்க இன்சர்ட் எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் எந்த கதையும் குறப்பம் இல்லை. நல்லா பார்க்கலாம் படம். நல்லா குடும்பத்தோட பாருங்க படத்தை. ஓகே. நாய்சேகர் படம் எப்படின்னா இருந்துச்சு? நல்லா காமெடியாக இருக்குண்ணே. யூத் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. ஒரு காதல் சப்ஜெக்டாக இருக்குது. நாய் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. டைரக்டர் நல்லா எடுத்து கொடுத்துருக்காருங்க. பாட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லிக்கிற மாதிரி நல்லா மியூசிக் நல்லா இருக்குண்ணே. மற்ற லாஸ்ட் சீனில் நாயோட சேசிங் வந்து நல்லா இருக்குது. கார் ஓட்டுற சீன் நல்லா இருக்குண்ணா. ஃபைட்டிங் நல்லா இருக்கு. நைட் சீன் நைட்டில் வந்து நல்லா நைட்டில் இது சாரி லாஸ்ட் சீனில் வந்து லாஸ்ட் சீனில் நாயோட சேசிங் நல்லா இருக்குன்னா, ஃபைட் நல்லா இருக்குது. சதீஷ் நடிப்பு நல்லா இருக்குண்ணா. நல்லா படம் நல்லா இருக்கு. கார் ஓட்டியிருக்குங்களா? ஆ, கார் ஓட்டியிருக்கேன். அது நல்ல இது எந்த படத்தில் கொஞ்சம் இதாக இருக்காது. நல்லபடியே மற்ற நடிகர் எல்லாருமே அவங்களோட இது வேலையை நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்காத நல்லா நடிச்சிருக்காங்க. லிவிங்ஸ்டனு சீமனு நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை. சீமன் இது இளவரசு அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இளவரசு ஒன்றும் பிரச்சனை. கதை அதுவும் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபார்ம் நல்லா இருக்குன்னா ஒரு நல்ல கால் சப்ஜெக்ட்னா ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு.